ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்க வீட்டு சமையல் குக்கிங் விலாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட குக்கிங் விலாகில் இன்னைக்கு தை மாதம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நம்ம வந்து ஆன்மீக சுற்றுலா தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்த ஆன்மீக சுற்றுலாவில் பொள்ளாச்சி யானைமலையில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கடவுளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அந்த கோயிலுக்கும் இன்னைக்கு போக போறோம். கோயிலுக்கு போற வழியில நம்ம அதோட ஹிஸ்டரிய பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்க வழியில வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ரெண்டு கதைகள், அதாவது எப்படி வந்து மாசாணி அம்மன் உருவானாங்க, அந்த இடத்துல அந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதை வந்து இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க வந்து அந்த மாசாணி அம்மன் வந்து நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தான். அவங்க பழங்காலத்துல பாத்தீங்கன்னா பொம்மி நாயக்கம் பாளையன்ற ஊர்ல பிறந்து யானைமலைன்ற ஊர்ல வந்து அவங்க வாக்கப்பட்டு அதாவது கல்யாணம் பண்ணி அந்த ஊர்ல தான் கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அங்க அவங்க கல்யாணம் புகுந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வகையில வந்து கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அதை வந்து அவங்க கணவர்கிட்டையும் நிறைய தடவை அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனா அவரும் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்கள வந்து வீட்டை விட்டு அவங்க மாமியார் வந்து துரத்தி விட்டுட்டாங்க. அப்போ வந்து அவங்க வனம், அதாவது காட்டு வழியே நமக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் சொல்லி அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டு வழியா போகும்போது அதாவது சாணம், மாட்டு சாணம் இல்லை அந்த மிருகங்களின் சாணம் இருக்கும் இல்லையா, அது வலிக்கு அந்த வழியா வந்து விழுந்துட்டாங்க. விழுங்கும் போது அவங்க வயிற்றுல இருந்த குழந்தையும் அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜீவசக்தி அவங்க பெற்று அவங்களுக்கு வந்து அந்த உயிர் வந்து அந்த இடத்துல போனதுனால அங்க ஒரு பெரிய ஜீவசக்தி உருவாயிருச்சு. அதனால மக்கள் வந்து நாளடைவில் அந்த காட்டு வழியா போகும்போது எல்லாமே வந்து அவங்கள வந்து வணங்கிட்டு போக போக போற வழியில நம்ம அந்த ஊருக்கு வந்து பத்திரமா போய் சேரணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிட்டு போறது. அப்படி மக்கள் ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னா வேண்டிட்டு போகும்போது அது எல்லாமே அவங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மாசாணி அம்மன் கோயில் வந்து அந்த இடத்துல உருவாச்சு. அதாவது என்ன ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா, மாசாணி அம்மன் வந்து அந்த அம்மன் வந்து அங்க உயிர் பிரிஞ்சதுனால, அவங்களோட பேர் வந்து மாசாணி அம்மன், அதனால அந்த உயிர் அங்க பிரிஞ்சதுனால அங்க மாசாணி அம்மன் கோயிலும் உருவாயிருச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க குடும்பத்துல நடந்த அந்த அவங்களுக்கு கொடுமைகள் அதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து எதிரா இருந்ததுனால அப்படின்னு வந்து அந்த கடவுள் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தெய்வமா மாறிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்நியாயங்களுக்கு எதிர்த்து வந்து நிற்கிற தெய்வமாகவும் மாறிட்டாங்க. அதனால நம்ம என்ன போய் அந்த கடவுள்கிட்ட வேணாலும் நமக்கு நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய சக்தி உருவாயிருச்சுங்க. இதுதான் வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு பழங்காலத்து கதை. இது ஒரு வகை. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து புராண அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்க இந்த மாதிரி வந்து இப்படிதான் வந்து மாசாணி அம்மன் உருவானாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு வகை, சில மக்கள் அவங்க கிட்ட நம்ம வந்து கேட்கும் போது எப்படி மாசாணி அம்மன் உருவாச்சு அப்படின்னு கேட்கும்போது, மயான சயனி என்று அழைக்கக்கூடிய, அதாவது மயான கோலத்தில் வந்து மாசாணி அம்மன் சயனித்திருப்பதால் அவங்களை வந்து மயான சயனி என்று அழைக்கப்படுகிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பழங்காலத்துல வந்து ஒரு அரசன், அந்த அரசன் அதாவது அந்த மன்னன் பேர் வந்து நன்னன். அந்த மன்னன் வந்து அந்த நாட்டை வந்து அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆழியார் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஓரத்துல வந்து நிறைய மாமரங்கள் எல்லாம் வந்து நட்டு அந்த மாதிரி வளர்த்து வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா, அங்க இருக்க நிறைய கனிகள் அந்த மாதிரி செடிகள் எல்லாம் இருக்கும்போது அதை யாருமே பறிக்க விட மாட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு மாமரத்துல கனி இருந்தப்போ இந்த மாசாணி அம்மன் அந்த லேடி இருக்காங்களே, அவங்க வந்து அதுல இருக்க கனியை வந்து பறிச்சு சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்கள வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மயானத்திலேயே அவங்க சமாதி இது பண்ணால ஒரு கனியை பறிச்சு இது பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்ற மாதிரி இதாயி அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு. அதனாலதான் அங்க வந்து மாசாணி அம்மன் கோயில் வந்து உருவாச்சு அப்படின்றாங்க. இந்த மாதிரி
ரெண்டு வகையா வந்து இது பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க வந்து பச்சிளம் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வைத்தியம் தரக்கூடிய வைத்திய பச்சிளம் மருந்து வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க. செவ்வரளி உதிரிப்பூ மாலை, அதாவது அது வந்து இப்ப பெண்களுக்கு வந்து மாதவிடாய் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்ல ஒரு நினைத்த காரியங்கள் நடக்கணும், சில விஷயங்கள் வந்து வீட்டுல திருமணம் ஆகட்டும், வேற குழந்தைங்களுக்கு திருமணம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காம இருந்தா கூட செவ்வரளி உதிரிப்பூ மாலை வந்து வாங்கிட்டு போய் கடவுளுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல வந்து சீக்கிரமா கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகாதவங்க இருந்தா. அதே மாதிரி நெய் தீபம் ஏத்தி அதே மாதிரி வழிபாடு பண்ணாலும் நமக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும். பொங்கல், அதாவது பொங்கல் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி 90 நாட்கள்ல வந்து நமக்கு வந்து கண்டிப்பா நம்ம நினைச்சது நம்ம வீட்டுல நடக்கும் அப்படின்ற ஐதீகம் இருந்தது. இப்ப ஒவ்வொரு வகையான நம்பிக்கை பாத்தீங்க அப்படின்னா புடவை சாத்துறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெய் காப்பு வந்து இது பண்றது, முடி காணிக்கை கொடுக்கறது, அதாவது நமக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, திருடு போன பொருள் எல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற போது மாங்க இது இருந்தா, அதே மாதிரி கால்நடைகள் ஆடு மாடு அந்த மாதிரி எல்லாம் நேர்த்தி கடன் இது பண்றது, காணிக்கையா செலுத்துறது, அப்புறம் குண்டம் இறங்குறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம மனசுல வந்து தீரா மனக்குறைகள் அதே மாதிரி புத்திர தோஷம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா போயிட்டு அங்க போயிட்டு மிளகா அரைப்பாங்க. பெரிய வந்து எவ்வளவு கிலோ கணக்குல மிளகா அரைச்சு நான் அரைச்சு வைக்கிறேன் கடவுளே எனக்கு இந்த நேர்த்தி கடனை வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து அந்த குறைகள் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நேர்த்தி கடனை போய் அடைச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த குறைகள் எல்லாம் தீர்ந்து 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 வந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடைவுல வந்து நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போனாலே நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு திருப்பி திருப்பி ரெஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகி அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயில்ல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல இருக்கக்கூடிய வழி, அதாவது நம்ம கோயில்ல இருந்து சைட்ல இருக்கக்கூடிய வழி, இப்படி போய் தான் வந்து நம்ம சாமியை வந்து இப்படி கும்பிடலாம். அதுக்கு போற வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பொருள்கள் எல்லாம் வித்திட்டு இருக்காங்க, அவெல்லாம் தெரியுது. வந்து பூஜை ஆரம்பிக்கிற டைம் ஆயிருச்சு, அதனால எல்லாரும் வந்து மக்கள் எல்லாம் வந்து ஸ்பீடா போய் அந்த பூஜை நேரத்துல வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்கு நமக்கு போற வழியில. இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கேட்கும்போது பரவாயில்ல, ஒரு கடவுள் வந்து எப்படி உருவானாங்க அப்படின்ற கதைகளை கேட்கும்போது ரொம்ப வந்து நமக்கு வந்து சுவாரஸ்யமா இருந்தது. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோயிலுக்குள்ள அதாவது இங்க எல்லாமே வந்து நம்ம லைன்ல தான் போகணும். அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ கூட்டமா இருக்கும், அவ்வளோ வந்து விசேஷமாகவும் இருக்கும் அந்த கோயில்ல. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு எதிரே பாத்தீங்கன்னா மகா முனீஸ்வரர் இருப்பாரு. அதுக்கப்புறமா பிரகாரத்துல பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி, கருப்பராயன் கடவுள், அதுக்கப்புறம் பைரவர், பேச்சி, மகிஷாசுரமர்த்தன் போன்ற கடவுள்கள் எல்லாமே வந்து அம்மனை சுத்தி இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோயில் வந்து டைமிங்னு பாத்தீங்கன்னா காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை வந்து எப்பயுமே திறந்திருக்கும். அதுவும் முக்கியமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தை மாதத்துல வந்து 18 நாள் நடக்கக்கூடிய திருவிழா வந்து அவ்வளோ விமர்சனமா அவ்வளோ நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா. அவ்வளோ கூட்டம், மக்கள் கூட்டம் வந்து இந்த மேல்மருவத்திற்கு மாலை போட்டு போறாங்களே அந்த கூட்டமாகட்டும், அம்மனுக்கு வர்ற கூட்டமாகட்டும், மக்கள் வந்து அவ்வளோ கூட்டமா அப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. எல்லாமே இந்த கடவுள்கிட்ட போய் வேணா நம்ம வீட்டுல வந்து அது புத்திர பாக்கியம் இல்லாதவங்க, புத்திர தோஷம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே வந்து வேணா வந்து சீக்கிரத்துல வந்து அவங்களுக்கு புத்திரர் வரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரில நிறைய நம்பிக்கை இருக்கு. அதனால எல்லாருமே இந்த கோயிலுக்கு அமாவாசை அன்னைக்கு போய் வேண்டிக்கிட்டா நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும்ன்றது வந்து ஐதீகங்க. அத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அதை நம்பி வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பொள்ளாச்சி யானைமலை கோயிலுக்கு போகிற சான்ஸ் கிடைச்சா நமக்கு போயிட்டு வாங்க. யானைமலை மாசாணியம்மன் கோயிலை வந்து நம்ம வணங்கிட்டு வந்தால் நம்ம குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வந்து பெருகும் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லாருமே நம்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தை அமாவாசையை முன்னிட்டு மாசாணியம்மனை வந்து வழிபட்டாச்சு. இந்த வருடம் வந்து நமக்கும் சரி, வந்து அதாவது எங்களுக்கும் சரி, இந்த பார்க்குற நேயர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த 2021 வந்து நல்ல சந்தோஷமாக தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்புகிறேங்க. இந்த வீடியோவை எடுத்துட்டாங்க, நாங்கள் திருப்பி வந்து கோயம்புத்தூர் ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். வர வழியில் வந்து பாருங்கள் இவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.